हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर पालय मां। எல்லார் வீட்லயுமே அந்த கெட்டி மேளம் சத்தம் கேட்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கு. அதாவது கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிற ஆசை. மகாசங்கரா மேட்ரிமோனி ஒரு 1.5 வருஷம் ஆறுது ஆரம்பித்து எத்தனை பேருக்கும் சர்வீஸ் பண்ணுறோம். நீங்கள் நிறைய கேட்குறீங்க, உங்கள் இடத்துக்கு நாங்கள் வரணும், பல ஊர்களில் மேட்ரிமோனி மீட் நடத்தணும்லாம் கேட்குறீங்க. நீங்கள் கூடிய சீக்கிரமே நாங்கள் உங்கள் இடத்த தேடி வரப்போகிறோம். ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் மகாசங்கரா மேட்ரிமோனி. அனைத்து தகவல்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகை சாந்த ரூபாய திமிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத்து. எல்லாருக்கும் நமஸ்காரம். நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் மகாபிரியவன். இது போல ஒரு மகான் இனி வருவாரா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. மகாபிரிவா சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி எத்தனையோ பேர் எழுதுகிறா, பேசுகிறா, சேனல்களில் பேசுகிறா, எவ்வளவோ நிறைய வந்துட்டுருக்கு. மகாபிரிவாலோட பக்தர்கள் அனுபவங்கள்னு இதுவரைக்கும் 11 வால்யூம் புக் எழுதியிருக்கேன். 11 வால்யூம் இதில் பெரியவா அந்த அனுபவத்தை அவள் சொல்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கும் சிலிர்ப்போடு சொல்லுவாள். இன்றைக்கும் இந்த மகாபிரிவா அந்த அதிஷ்டானத்துக்கு போகிறோம், இங்கே பிருந்தாவனத்தில் இருக்கோம், சுற்றுறோம், பிரதர்ஷனம் பண்ணுறோம், உட்காடுறோம், பூஜை பார்க்குறோன்னா இந்த மகான் நினப்பு நமக்குள்ள உதுர்த்துனா நம்ம ஒரு புது லோகத்துக்கு போடுவோம். அதுதான் நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம், அது பக்தி அப்படிங்கிறது. இன்றைக்கி பெரியவாளை பிடிச்சுண்டோம், பெரியவாளை நம்ம கொண்டாடினோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா நமக்கு, ஒரு குருவை பிடிச்சிட்டோம், ஒரு குருவை நம்ம சரண் புகுந்தோம் அப்படின்னா அவர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நல்லது கொடுப்பார், நம்ம பரிபூர்ணமாக நம்புகிறோம். அதே போல தான் அந்த நம்பிக்கையோடு தான் கதம்பமும் கதம்பத்தோட அப்பாவும் காஞ்சிபுரத்துக்கு வந்த. கதம்பத்தோட அம்மாவுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா, நாளை கார்த்தால 10:30 முடிஞ்சு போடும், டாக்டர் சொல்லிட்டா எல்லா ஏற்பாடும் பண்ணுங்கன்ட்ட. அந்த நேரத்துலையும் அடுத்து எதானே பண்ண முடியுமா, பக்கத்தில் இருப்போம், எல்லாத்தையும் விட்டுட்டு ரெண்டு பேரும் பிரியவாளை பார்க்குறதுக்கு மடத்துக்கு வராள்னா அந்த குடும்பத்தில் இவாளுக்கு இருந்த பக்தியை என்னென்ன சொல்கிறது. பிரியவா என்ன பண்ணுறாராம், ஒரு ஆப்பிளை வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு மேலே குங்குமத்தை போட்டு கதம்பத்தோட அப்பாட்ட கொடுக்குறார். கொடுத்துட்டு அவர்கிட்ட சொல்கிறாராம், நாளைக்கு கார்த்தால 10:30 இந்த ஆப்பிளை உன்னோட மனைவிக்கு சாப்பிட கொடுத்துரு அப்படிங்கிற. கார்த்தால 10:30 இதில் என்ன சூட்சமம் அப்படின்னா, டாக்டர்கள் சொன்ன 10:30 ரைட்டு பரவாயில்ல, அதுக்கு மேலே தாங்காதுன்னு சொன்னால், ஆனால் கொடு 10:30 இந்த ஆப்பிளை சாப்பிட கொடுத்துடு. அவ்வளோதான் பெரியவா சொன்னது. பெரியவாட்ட அருள் கிடைக்கிறது, ஒரு பிரசாதம் கிடைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கிடைச்சுடுத்து அப்படின்னா அதை விட ஒன்றுமே கிடையாது, அது மிஞ்சி ஒன்றுமே கிடையாது. என்ன விட அடுத்த நாள் சொல்லிட்டார் இல்லையா, பெரியவா சொல்லிட்டார் இல்லையா, கொண்டு போய் உடனே கொடுன்னு சொல்லிட்டார் இல்லையா, சாப்பிட கொடு 10:30 கொடு அப்படின்ட்டார் இல்லையா. கதம்பமும் அப்பமும் இங்கேருந்து உடனே புறப்படுறா, ஒரு பஸ் ஏறி சென்னைக்கு வர. சென்னைக்கு வந்துட்டு சென்னையில் எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ
இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். ராத்திரி வந்துச்சு. இப்போ ரெண்டு பேருக்கும் என்ன மனசில் ஓடுறது அப்படின்னா, பெரியவா கொடுத்த அந்த பிரசாத ஆப்பிளை அம்மாவுக்கு சாப்பிட கொடுத்துடணும். பெரியவா தானே சொன்னார் முக்கியமாக, அந்த பிரசாத ஆப்பிளை சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு விழுந்துடுச்சுன்னு ஆஸ்பத்திரிக்குள்ளே வந்தாச்சு. அம்மாவுக்கு இந்த ஆப்பிளை கொடுக்கலாம், தோலெல்லாம் சீவிட்டு ஆப்பிள் பீஸ் கட் பண்ணி கட் பண்ணி அம்மா கொடுத்தா அம்மா சாப்பிடுவா. நினைவெல்லாம் இருக்குது அம்மாவுக்கு, ஓரளவு எல்லாமே இருக்குது, நினைவெல்லாம் இருந்துட்டுருக்கு. டாக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அவ்வளோதான், அடுத்த நாள் அதுக்கு மேலே தாங்க மாட்டான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அவ்வளோதான். இந்த ஆப்பிளை கொடுக்கலாம், அம்மாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட போயிட்டு, அம்மா காஞ்சிபுரம் போட்டு வந்தேன், பெரியவா குங்குமம் எல்லாம் பிரசாதம் எல்லாம் சொல்லிட்டு இந்த ஆப்பிள் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தா கதம்பத்துக்கு அதிர்ச்சி. அம்மா வாயில் இருக்கிற பல் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இந்த காலையில் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்து ஆரம்பித்தா இல்லையே, அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாள், சில ப்ரிலிமினரி ஒர்க்லாம் பண்ணுவாள். அதெல்லாம் நிறைய சில வியாதிகளோட தன்மைக்கு ஏற்றவாறு, ஒருத்தருக்கு தலையில் இருக்கிற முடியெல்லாம் எடுத்துடுவா, உடம்பில் இருக்கிற முடியெல்லாம் கூட சமயத்தில் எடுத்துடுவா. இப்போ பல் எடுத்தாச்சு, இந்த அம்மாவோட வாயில் இருக்கிற அத்தனை பல்லையும் எடுத்துட்டா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக, இந்த ஆப்ரேஷனுக்காக. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணலை, டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டா, பல் எடுத்தாச்சு. இந்த ஆப்பிள் எப்படி அம்மா சாப்பிட முடியும் அப்படின்னு யோசிக்கிறா கதம்பம். பெரியவ பிரசாதத்தை கொடுத்தா கூடமே, உடனே கொடுத்துருவோமே, நாளை காலைல 10:30 சொன்னால் நம்ம இப்போவே ராத்திரிக்குள்ளே கொடுத்துருவோம் அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறா. அப்புறம்தான் கதம்பத்துக்கு தோன்றுறது, சரி நம்ம என்ன பண்ணுவோம், தோலியெல்லாம் எடுத்துட்டு இந்த ஆப்பிளை வேக வச்சு, கொஞ்சம் ஜலம் போட்டு ஆப்பிளை வேக வச்சு அந்த ஆப்பிளை கொஞ்சம் மாவாக பிசைஞ்சு அதை ஜூஸ் மாதிரி எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் இந்த ஜூஸ் போடுற இதெல்லாம் அவ்வளோவா இந்த கருவிகள்லாம் இப்போ கிடையாது. ஆப்பிள் ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸ் போடுறதுக்கெல்லாம் இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு மிஷின் இருக்குது, அன்றைக்கெல்லாம் இதெல்லாம் கிடையாது. இந்த ஆப்பிள் பழத்தை வேக வச்ச கொஞ்சம் இளகின மாதிரி ஆகும், கையால் அழுத்தலாம். அப்படி அழுத்துகிற போது கொஞ்சம் ஜூஸு கொஞ்சம் வரவழைச்சு அந்த ஜூஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ் தயார் பண்ணுற அந்த ஒர்க்கில் உட்கார்றா கதம்பம். கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு மகாபெரியவா கொடுத்து அந்த ஆப்பிளை ஜூஸ் ஆக்கியாச்சு. பெரியவா பிரசாதம் உள்ளே போகணுமே தவிர அது சாலிடாக போகணுமா லிக்யூடாக போகணுமா அது முக்கியம் இல்லை, இது உள்ளே போகணும். பெரியவா கொடுத்த பிரசாதம் பல்லே இல்லை அப்படின்னா ஒருத்தர் எப்படி கிடைக்க முடியும், அதுக்காக பெரியவா கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட கொடுக்காமல் இருக்க முடியுமா. அதனால தான் ஜூஸ் பண்ணிட்டா, இந்த ஜூஸை பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிண்டு பெரியவாளை வேண்டிண்டு இந்த ஜூஸ் முழுக்க அம்மாவுக்கு கொடுக்குற. பெரியவா 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 நீங்கள் தான் பெரியவா குணமாக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு குடித்து பிடிக்கிற கொடுத்து முடிக்கிற அம்மா ஜூஸை குடிச்சிட்ட. அங்கே இருக்கிற டாக்டர்கிட்ட ஒரு தகவல் சொல்லிட்டேன், ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிற போது அவளுக்கு தெரியாமல் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவும் கொடுக்கக்கூடாது பேஷண்ட்டுக்கு. எதான கொடுக்குறோன்னா டாக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அவளுக்கு தகவல் தெரியப்படுத்தணும். அதுபோல் இந்த கதம்பம் என்ன பண்ணுறக்கா, இது போல் போனோம், ஆப்பிள் பிரசாதம் இதை எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கணும், பல்லெல்லாம் நீங்கள் எடுத்துட்டே போல இருக்கு, அதனால் இந்த ஆப்பிளை நான் ஜூஸ் பண்ணி கொடுக்க போகிறேன் எங்கள் அம்மாவுக்குன்னு சொன்னோடனே, ஆப்பிள் தானம்மா தாராளமாக கொடுப்பா, பழம் தானே தாராளமாக கொடு. அவள் பிரசாதமாக பார்க்கலை, அவள் பழமாக பார்க்குறா. யார் டாக்டர்ஸ்? கதம்பமும் அவள் அப்பாவும் எப்படி பார்க்குறா, இதை ஆப்பிளாக பார்க்கலை, பெரியவா கொடுத்த பிரசாதமாக பார்க்குறா. என்னானது இதனுடைய தொடர்ச்சி நாளை நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.